வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல்மாலை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க அவங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஓவர் பண்ணி தான் வந்திருப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து தாண்டி வர்றது, எப்படி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது, எப்படி ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோ மூலமாக கண்டிப்பாக அது நிச்சயமாக சாத்தியமாகும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் ஒபிசிட்டி பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் கார்டியக்கரஸ் மாதிரி நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி, உடல் உபாதைகளெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ரெஸ், மன ரீதியான சோர்வுகள், மன ரீதியான அழுத்தங்களையும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி தாண்டி வர்றது, இதுலேருந்து எப்படி வந்து தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி யோகாசனம் மட்டும்தான். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்மளோட இந்த செக்மெண்ட்டில் இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லித்தர போகிறாங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ண போகிறோம். சூரிய நமஸ்காரம் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு வந்து ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு அப்படியே ஒரு ஃப்ளோ மாதிரி, ஒரு சீக்வன்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வந்து பத்ம சூரிய நமஸ்காரம் இருக்குது, வஜ்ர சூரிய நமஸ்காரம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வந்து வேறுபாடுகள் பண்ணிட்டு நிறையவே இருக்கும். இப்போ பண்ண போகிறது வந்து நம்ம வஜ்ராசனம் போட்டுகிட்டே வந்து நம்ம பண்ண போகிறோம். இதில் ஒரு சிலது வந்து பேர்னால பண்ண முடியும், சில பேர்னால பண்ண முடியாது. இப்போ பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களால வஜ்ராசனமே போட முடியாது, மூட்டு வலி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால அவங்களாம் வந்து இதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம். நார்மலாக வந்து பசங்களும் சரி, இல்லை வந்து மிடில் ஏஜ் இருக்கிறவங்களும் சரி, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாரும் இருந்தாலும் இந்த டாலமாக செய்யலாம். மூட்டு வலி இடுப்பு வலி இருக்கிறவங்க வந்து இதை தவிர்த்துடலாம். பெரியவங்க ஜஸ்ட் வந்து வாட்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மேட்டில் வந்து கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம வந்து திரும்பி உட்காந்துக்கலாம். முதல்ல தண்டாசனாவில் உட்காந்துக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ வஜ்ராசனம் போட்டுக்கலாம். நம்ம இதுலேயே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு பார்த்து நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து வார்மிங் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிவிட்டு கால்களுக்கு நல்லா தளர்வு பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுனால இந்த பண்ணலாம். இப்போது ஒரு 12 ஸ்டெப், சூரிய நமஸ்காரம் எப்படி 12 ஸ்டெப் வருமோ அதே மாதிரி வந்து நம்ம பண்ண போகிறோம். 1 நமஸ்கார ஆசனா இல்லை பிரமண ஆசனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 2 ஹஸ்த உத்தான ஆசனா. 3 சஷாங்காசனா. சஷாங்காசனால் கையை வந்து இப்படி முன்னோக்கியும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி பின்னோக்கி இப்படி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கலாம். நம்ம மாடிஃபை பண்ணுறது தான் சஷாங்காசனா. 4 அப்படியே முட்டி போட்டு நம்ம உஷ்ட்ராசனம் பண்ண போகிறோம். உஷ்ட்ராசனம் பண்ணும்போது உங்களுக்கு கை இடுப்பில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா கைகள் மேலே தூக்கிட்டும் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். 4 உஷ்ட்ராசனம். 5 வஜ்ர கோணாசனம். கோணாசனம்னா நம்ம சைடில் வந்து ட்விஸ்ட் பண்ணி பண்ணுவோம், இடது பக்கம் வந்து பண்ணுறோம். 6 வஜ்ர கோணாசனா வலது பக்கம். 7 ஜானு சிரசாசனா. ஜானு சிரசாசனா வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணும். இதுலேயே வந்து இது அதை அடுத்த வேறுபாடு, கால் மட்டும் வலது கால் மட்டும் முன்னோக்கி வச்சுட்டு அப்படியே வந்து குனிய போகிறோம் வலது பக்கம். 8 இடது பக்கம் இருக்கிற ஜானு சிரசாசனா. 9 அர்த்த கட்டி சக்கராசனா இடது பக்கம். 10 அர்த்த கட்டி சக்கராசனா வலது பக்கம். 11 ஹஸ்த உத்தானாசனா. 12 பிரமாணாசனா. இது மாதிரி வந்து ஒரு 12 ஸ்டெப்பு வந்து இருக்கு. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ கைகள் மட்டும் நம்ம அப்படியே வந்து மாற்றிட்டு வந்து நம்ம பண்ணலாம். நான் சொன்னால சஷாங்காசனால கைகள் முன்னோக்கியும் வச்சுக்கலாம், இல்லை கையில் பிடிச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி உஷ்ட்ராசனத்தில் வந்து கை இடுப்பு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கை மேல் நோக்கி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது பண்ணுறச்சே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா முதுகு எந்த டைமில் வளைக்கிறதோ அந்த மாதிரி வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வளைக்கணும். உங்களும் முன்னோக்கி வந்து இப்படி நல்லா இப்படி வந்து வளைக்கணும் பின்னோக்கி.
அதுக்கப்புறம் வந்துட்டு ஜானுசர் சாசனால பார்த்தீங்கன்னா கால் முன்னோக்கி நீட்டின்னு அதில் வந்து ஒரு கால் மேலே மட்டும் உட்காந்துட்டு வஜ்ராசனால ஒரு கால் மேலே வந்து அப்படியே வந்து நீங்கள் முன்னாடி குனிவீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. சில பேருக்கு வந்து ஃபுல்லாக முன்னாடி குனிய முடியாது, அவங்களுக்கு தொப்பை இருக்கனால இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து நம்ம முதுகுத்தண்டு வந்து தளர்வு இல்லைன்னா அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைனா முன்னோக்கி வந்து அவங்களால குனிய முடியாது. அந்த இப்போதைக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். நம்ம முயற்சி செய்ய செய்ய வந்து நமக்கு நல்லாவே வந்து வந்துடும். இது இன்னும் ஒரு முறை வந்து அப்படியே செஞ்சிடலாம். வஜ்ராசனம் உட்காந்துக்கோங்க, பொறுமையாக வந்து செய்கிறேன். 1 பிரமணாசனா, 2 ஹஸ்த உத்தானாசனா, 3 சஷாங்காசனா, 4 உஷ்ட்ராசனம், 5 வஜ்ர கோணாசனம் இடது பக்கம், 6 வஜ்ர கோணாசனம் வலது பக்கம், 7 ஜானுசர சாசனம் இடது பக்கம், 8 ஜானுசர சாசனம் வலது பக்கம், 9 கட்டி சக்கராசனம் இடது பக்கம், 10 கட்டி சக்கராசனம் வலது பக்கம், 11 ஹஸ்த உத்தானாசனம், 12 பிரமணாசனம். இந்த வஜ்ர சூரிய நமஸ்காரமில் முன்னோக்கி வளையிறது, பின்னோக்கி வளையிறது, அதுக்கப்புறம் நம்ம உடலை வந்து அப்படி முறுக்கிறது, அதாவது இடது பக்கம் வலது பக்கம்லாம் முறுக்கணும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து எல்லா ஆசனங்களுமே வந்து இதில் வந்துடும். இந்த வஜ்ர சூரிய நமஸ்காரமாக வந்து முடிச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம்.
எல்லாருக்குமே மதர் டங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் கூட. பட் அதெல்லாம் தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் சர்வை பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக பிகினர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அண்ட் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன நினைவூட்டலோடு ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், காலங்கள் இல்லையா, டென்சஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டென்சஸ் அப்படிங்கிறத பார்த்தனாலே நமக்கு டே டு டே லைஃப்பில் ரொம்ப ரெகுலராக வரக்கூடியதாக இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து பாசிட்டிவாக பேசுகிற விஷயமா இருக்கட்டும், இல்லை நெகட்டிவாக பேசுகிற விஷயமா இருக்கட்டும், இல்லை கேள்விகளாக கேட்குறதா இருக்கட்டும். ஸோ அப்போ அந்த காலங்கள் அப்படிங்கும் போது அந்த காலங்களை நம்ம எப்படியெல்லாம் பிரித்து பேசலாம், ஸோ அதுக்கான ஒரு சர்டன் ரூல் இருக்கும், அந்த ரூலை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ இது இல்லாமல் நிறைய இடங்கள்ல இந்த ஆக்ஷன் செயல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா என்னதான் நம்மகிட்ட ரூல் இருந்தாலும் இல்லை அந்த ரூலை யார் பயன்படுத்திக்கே யூஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும், ஆனால் நாங்கள் என்ன ஆக்ஷன் செய்யறோம், என்ன செயலை செய்யறோம், என்ன செயலை கொடுக்க போறோம் அப்படிங்கிறது அங்கே எப்படி இருக்குன்னா ஒரு ஹைலைட்டடா இருக்கும். ஸோ அப்போ நமக்கு அந்த ஆக்ஷன் வார்த்தைகள்ங்கிறதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா புது புது ஆக்ஷன் வார்த்தைகளா தெரிஞ்சுக்கிறதோ, இல்லை பழைய ஆக்ஷன் வார்த்தைகளை எப்படி புதுசா சொல்லலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து டென்சஸ்ல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது வரும் வரும் காலங்களில் பேசக்கூடிய விஷயங்களை எப்படி பர்ஃபெக்டா பேசலாம், கரெக்டா இப்படி இருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி பண்ணலாம், இப்படி நடந்திருக்கும் அப்படிங்கறத எப்படி பெர்ஃபெக்ட்டா சொல்லலாம் அப்படிங்கறத ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல அதனுடைய ரூல், நம்மளுடைய ஆக்ஷன் வெர்ப்ல வந்து மூன்று காலங்கள் இருக்கு இல்லையா, V1 V2 V3, அதாவது பிரசன்ட், பாஸ்ட், பார்ட்டிசிபிள், பாஸ்ட் அப்படிங்கறது இருக்கு இல்லையா. சோ இந்த மூணு விஷயங்களையுமே எப்படி தனித்தனியா பிரிச்சு அதனுடைய தமிழ் ஆக்கங்கள், அதனுடைய தமிழ் ஆக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சாலே ரூல்ல அப்ளை பண்ணி நீங்க எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அது எப்படிங்கறத இன்னைக்கு சொல்லி தரவாங்க. நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறது பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஸோ அந்த பாசிட்டிவ்லாம் எழுதினாலும் பாசிட்டிவ், அதாவது அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கும் போது நெகட்டிவ் பாசிட்டிவ்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பாசிட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமானது யார், ஆக்ஷன் வார்த்தைகள் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கும் போது ஆக்ஷன் வார்த்தைகள் என்னங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் உள்ள போகலாம். இன்னைக்கான ஆக்ஷன் வார்த்தை என்ன அப்படின்னா ஸ்டாப். ஸோ ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஆக்ஷன் வார்த்தை நிறைய இடங்களில் நம்ம பார்ப்போம். பப்ளிக் பிளேஸில் கூட ஸ்டாப் போர்டெலாம் பார்ப்போம். அப்போ ஸ்டாப் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, நிறுத்து இல்லையா. ஸோ நிறுத்து இல்லைனா நிறுத்த அப்படிங்கிறத கூட சொல்லலாம், ஸ்டாப் நிறுத்து இல்லைனா நிறுத்த அந்த இடத்துல சொல்கிறது. தென் V2 அண்ட் V3 பார்த்தீங்கன்னா ஸ்டாப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாப்ட் அப்படின்னு வரும்போது ஒரு ED சேர்ந்தாலே நமக்கு என்ன அர்த்தம், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் முடிஞ்ச மாதிரி இல்லையா. அப்போ நிறுத்தப்பட்டது. ஸோ அப்போ நிறுத்தப்பட்டது, ஸ்டாப் ஸ்டாப்டு நிறுத்த நிறுத்தப்பட்டது அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ V1 வரும்போது ப்ரெசன்ட், V2 வரும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட், V3 வரும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது நிறுத்த நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது தனித்தனியாக பிரித்து சொல்கிறோம், ஸ்டாப் அண்ட் ஸ்டாப்ட் அப்படின்னு. இப்போ நமக்கு ஆக்ஷன் வார்த்தை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சப்ஜெக்டில் போடலாம். ஸோ நம்மக்கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது லிஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஐ, we, you, he, she, they, it. ஸோ இவங்க எல்லாருமே நமக்கு என்னன்னா சப்ஜெக்ட் ரோல்ல இருக்காங்க. ஸோ இவங்க இல்லாம நம்ம யாரையும் எடுக்கலாம் அப்படின்னா நேமிங் பர்சன்ஸும் எடுக்கலாம். ஸோ அதாவது நேமிங் பர்சன்ஸ்ன்னும் போது யாரை சொல்றது, நம்மளுடைய பேர், நம்மளுடைய அண்ணா அப்பா அம்மா அவங்களுடைய பேர் சொல்லி கூட நம்ம என்ன பண்ணலாம், அந்த சென்டென்சஸை பயன்படுத்தலாம். ஸோ நேமிங் பர்சன்ஸ் எடுக்கலாம். அப்போ சப்ஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு, அந்த பக்கம் ஆக்ஷன் வார்த்தையும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம என்னென்ன பார்ப்போம், ரூல் எழுத போகிறோம். ஸோ ரூல் ஆட் பண்ணும் போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஸோ இதனுடைய ரூல் தான் நமக்கு வேணும். ஸோ அப்போ ரூல் என்ன அப்படின்னா வில் ஹாவ், வில் ஹாவ்ங்கிறது இதனுடைய ரூல், ஃபாலோட் பை நம்ம என்ன எடுக்க போகிறோம், V3. ஸோ V3ங்கிறது விச் கிவ்ஸ் ஃபார் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் V3. அப்போ ஒரு சப்ஜெக்ட் வில் ஹாவ் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நமக்கு ரூல் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, அதை ரூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் எழுதி பார்க்குறோம். ஸோ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எடுப்போம் இல்லையா. ஸோ சப்ஜெக்ட்ன்னும் போது இந்த இடத்துல ஸ்டாப்டுன்னு இருக்கு, ஸோ நிறுத்த நிறுத்தப்பட்டதுன்னு இருக்கு. யூஸ்வலாக நம்ம ஐ, வி, யூ, தே அப்படிங்கறத எடுத்து தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நீ, நான், நாங்க, அவன், அவள் அப்படி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணா இன்னைக்கு வந்து இட்டு அப்படிங்கறத எடுப்போம். இட்டுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது இது அப்படிங்கிறத இட்ல சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்போ அந்த இட்டுங்கிறத இன்னைக்கு எடுத்து எழுதும் போது எக்ஸாம்பிள்,
இட்ஸ் அப்படிங்கறத எழுதுறேன். ஸோ இட்ஸ்ங்கிறது நான் ஏன் இட் இஸ்ன்னு எழுதலைனா இந்த இடத்துல நான் வில் ஹாவ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் எழுதுறேன், அதனால இட் இஸ்ன்னு எழுதலை. ஸோ அப்போ இட்ஸ்ன்னு எழுதிட்டு இங்கே இருக்கிற ரூலை வந்து இப்போ ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று வந்து இட்ஸ் ரெய்னிங் அப்படிங்கிறது, இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் போயிடும், இட்ஸ் ரெய்னிங் அப்படிங்கிறது. நம்மளது ஃபியூச்சர் ஸ்டேட் வரும்போது செகண்ட் பார்ட்டில் வரும். செகண்ட் பார்ட்டில் எப்படி எழுதுனா இட் வில் ஹாவ் ரெய்னிங். அப்போ இவங்க எந்த பார்ட்டில் வருவாங்க? செகண்ட் பார்ட்டில். இட் வில் ஹாவ் ரெய்னிங் அப்படிங்கிறவங்க இவங்க ஃபியூச்சர் செகண்ட் பார்ட்டில் வருவாங்க. இதுவே இந்த இடத்துல எஸ் போட்டோம் அப்படின்னா இட்ஸ் ரெய்னிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் ப்ரெசென்ட்ல, இட்ஸ் ரெய்னிங் மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது டைரெக்டா சொல்றது. இது வந்து நமக்கு மழை பெய்யறது இல்லை வரப்போறத வந்து நம்ம ஃபியூச்சர்ல சொல்லக்கூடியது. ஸோ அப்போ ரெண்டு விதமான பார்ட்ஸ் இருக்கு. அப்போ இட் வில் ஹாவ் ரெய்னிங் அப்படிங்கிறது எழுதியிருக்கோம். ஸோ இட் வில் ஹாவ் ரெய்னிங் இதே வந்து இந்த இடத்துல ஆக்ஷன் வார்த்தையை பயன்படுத்துறேன். இட் வில் ஹாவ் ஆக்ஷன் வார்த்தை நமக்கு வி த்ரீ என்னது ஸ்டாப். இட் வில் ஹாவ் ஸ்டாப் ரெய்னிங். ஸோ இட் வில் ஹாவ் ஸ்டாப் ரெய்னிங் வரும்போது என்ன வரும்? ரெய்னிங்ன்றது தான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா, அப்போ மழை. ஸோ என்ன இருக்கு? ஸ்டாப்டு. ஸ்டாப்டுன்னும் போது மழை நிறுத்தப்பட்டது அப்படின்னு நாங்கள் வந்து நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே நம்ம மழையை குறிக்கிறதுனால நிறுத்தப்பட சொல்லுது. இப்போ மழை நின்று இருக்கும். மழை நின்றுருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இட் வில் ஹவ் ஸ்டாப் ரெய்னிங் அப்படிங்கும் போது மழை நின்றுருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை, இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஒரே வார்த்தையில வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இட் வில் ஹவ் ஸ்டாப் ரெய்னிங் அப்படிங்கும் போது மழை நின்றுருக்கும். ஒரு பர்ஃபெக்ட்ல சொல்றது நம்ம பார்க்காமலே வந்து ஒரு சவுண்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம வச்சுனதுனா மழை நின்றுருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கான எக்ஸாம்பிள் அந்த ஸ்டாப் ஸ்டாப்டுங்கிற வர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு 5 to 10 சென்டென்சஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த வர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்களை வந்து பார்த்துட்டே வரோம். இவ்வளோ இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, இவ்வளோ நாள் இது கூட நம்ம தெரியாமல் இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கான விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். யூஸ்வலா நம்ம ஹியூமன்ஸ்க்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல் நம்ம ஸ்வெட் ஆகும் போது ரொம்ப அதிகமாகும், அதனால நாஸ்டியா இருக்கு, ஸ்மெல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ப்பாங்க. இன்னும் ஒருத்தருக்குலாம் இரிட்டேட் ஆகும். ஆனா அதே மாதிரி இந்த 40 கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா இல்லை ஒரு 50 எல்லாம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஸ்வெட் ஸ்மெல், நம்மளுடைய பாடி ஸ்மெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்றாங்க, அது பேர் நியோனல் ஓடர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே பிரேக் டவுன் ஆகிறதுனால, அதை நம்ம பார்ப்போம் இல்லையா, கொஞ்சம் லூஸாக தொலைதொல்ல நம்மளுடைய ஸ்கின் எல்லாம் தொங்க ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போது அந்த ஃபேட் எல்லாம் பிரேக் டவுன் ஆகுது. அண்ட் அவங்களுடைய ஓடர் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஓடர் வரதுக்கு, அந்த ஸ்மெல் வரதுக்கான காரணமே இந்த ஃபேட் எல்லாம் பிரேக் டவுன் ஆகிறதுனால தான். எதா ஒன்று அந்த காக்காக்கு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது காலத்துக்கும் ஞாபகம் வச்சுக்குமா, அதனால அதுக்கு பேர் காக்கான்னு பேர் வச்சாங்களான்னு தெரில. ஆனால் 17 ஹியூமனுடைய ஃபேஸை அப்படியே பிரெயினில் வச்சுக்கிட்டு இல்லை அவங்கள பழிவாங்கணுன்ற நோக்கத்தில் செயல்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. நாம் எப்படி இப்போ கேமராவில் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறோம், மெமரிஸாக வைக்கிறோம், அதே மாதிரி நம்மளுடைய ரெட்டினா கண்ணை வச்சே ஒரு இமேஜை கேப்சர் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை வில்கம் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம எதை பார்க்குறோமோ கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுடைய பிரெயினில் இருக்குல்ல, அது நம்ம ரெட்டினால ஒரு பகுதியில் மட்டும் கரெக்டாக ஸ்டோர் ஆகுமா, இதை எப்படியாவது உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரேபிட்டை எடுத்து ரேபிட் ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் பார்க்க வச்சு உடனே அந்த ரேபிட்டுடைய ரெட்டினாலிருந்து இருக்கக்கூடிய இமேஜை அப்படியே கேப்சர் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு. இதை நம்ம ஏன் கிரைம் சீக்வன்ஸில் பண்ணக்கூடாது, இறந்தவங்களுடைய ரெட்டினாலிருந்து நம்ம இமேஜஸ் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அதுக்காக பிளான் பண்ணாங்க. ஆனால் அது பியார் இமேஜாக வரல, வெறும் ஷேப் மட்டும்தான் வந்துச்சு, வெறும் உருவம் மட்டும்தான் வந்துச்சு, அதனால் அது ஃபெயில் ஆயிடுச்சு. இருந்தாலும் அப்போவே ஆப்டோகிராம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணது நிஜமாகவே இதை கேட்கும் போதெல்லாம் மெய்சலுக்க வைக்குது. நிறைய பேர் முட்டை சாப்பிடும் போது எல்லோ மட்டும் அவாய்ட் பண்ணிடுவாங்க, ஏன்னு கேட்டால் அதில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அதனால் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு. ஆனால் உண்மையிலேயே பார்த்தோம்னா சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் எக்கோட அந்த எல்லோ கலரில் ரொம்ப அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இருக்கும் கொலஸ்ட்ரால், பட் நம்மளுடைய ஹார்ம்ஃபுல்லாக நம்மளுடைய பாடியை பாதிக்க வைக்கிற அளவுக்கான கொலஸ்ட்ரால் அதில் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறவங்களும் சரி, இல்லை முன்னாடி ரொம்ப கட்டுமஸ்தாக நிறைய வேலைகள் செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே இந்த எக்கை அப்படியே தான் சாப்பிட்ருக்காங்க, அவங்க பாயில் கூட பண்ணாமல் சாப்பிட்ருக்காங்க. அப்போ அவங்களுடைய
பாடியெலாம் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் முட்டை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதில் எல்லோவை எடுத்து வைக்காமல் சாப்பிடுங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா எல்லோவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. டர்க்கியில் ஒருத்தர் தொலைஞ்சு போயிட்டாரு. அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே எப்படியாவது அவர் தேடு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப நல்லா தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் அவருங்க கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக இதனாலேயே ஓடிடுச்சு. கடைசி நாளும் கிடைக்கவே இல்லையா. இப்படி கஷ்டப்பட்டு தேடி கடைசியில் அவர் எங்கே இருந்தார்னா அந்த கூட்டத்தோடு சேர்ந்து அவரும் அவரை தேடிட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலாக அந்த ஊரே யாரை காணனே தெரியாமல் தேடிட்டு இருந்திருக்கு. நிஜமாவே கேட்கும் போது கொஞ்சம் கிரேசியாக தான் இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is back from Vijayashri. Take care. நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தினமொரு தகவல். ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருங்கிறத பார்க்கலாமா, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் 13 நாளுடைய சிறப்புகள்ங்க. நவம்பர் 13 என்ன அப்படின்னா தமிழ் நாடக கலையின் தந்தை என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்ற சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களுடைய நினைவு தினம். 1922 நவம்பர் 13 நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. கலைவாணர் அவர்களால் தமிழ் நாடக உலகினுடைய இமயமலை என்று வர்ணிக்கப்பட்டவர்தான் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள். 19 நூற்றாண்டினுடைய இறுதியிலும் 20 நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலும் தமிழ் நாடக கலைகளில் தலைவர்களில் உச்சம் தொட்டவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அதில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் தான் நம்முடைய சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாதுங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடகத்தில் நடிக்கணும் அப்படின்றதுக்காகவே அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து இசையும் தெரிஞ்சிருக்கணும் பாட்டும் தெரிஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் வந்து நாடக கலையில் நாம் நடிக்க முடியும். அப்போ இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா புதுக்கோட்டையில் வந்து மாண்டியா பிள்ளை அவர்கள்ட்ட வந்து நாடக பயிற்சியை வந்து அவர் முழுசாக எடுத்துக்கிறாரு. அதன் பிறகு வந்து தன் நாடக பயிற்சியின் மூலமாக கிட்டத்தட்ட அவருடைய ஏற்ற வேடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யமதர்மன், சனீஸ்வரன், ராவணன், இரணியன், கடோர்கஜன் போன்ற பல அந்த கடோர்கஜன் வேஷமும் சரி சனீஸ்வரன் வேஷம்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சனீஸ்வர பகவான் எப்படி இருப்பாரோ அந்த அளவுக்கு தோற்றம் வந்து அவ்வளோ முரட்சியாக அந்த காட்சிகளை வந்து நடிக்கக்கூடியவர் தான் நம்முடைய சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள்ங்க. நாடக கலையில் பல மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர். அதனால தான் இவர் வந்து தமிழகத்தினுடைய நாடக கலையினுடைய விடிவெள்ளினே சொல்லுவாங்க. இன்று இளைஞர்கள் வந்து இவருடைய வரலாற்றை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இவர் இப்படிப்பட்ட கிட்டத்தட்ட 68 நாடகங்களுக்கு மேலே வந்து இவர் நடித்து எழுதி இயக்கி இருக்கிறாருங்க. அதில் இவர் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தன்னுடைய நாடகத்தில் வந்து நடிக்கிறது இல்லை, ஒன்லி நான் என்ன பண்ண போகிறேன்னா எழுதி இயக்க மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு மாறினாருங்க. ஏன் அப்படி அவர் மாறினார் அப்படின்னா ஒரு சோக சம்பவம் நடந்ததுங்க. இவர் நாடகத்தில் வந்து சனீஸ்வர பகவான் வேஷம் போட்டு நடித்து முடித்ததுக்கப்புறம் அந்த வேஷத்தை கலைக்கிறதுக்காகவே அவர் என்ன பண்ணுறாருனா ஊருக்கு அருகிலேருந்து ஒரு ஏரிக்கு செல்கிறாருங்க. அப்போ அந்த வேஷத்தோடவே செல்லும்போது அங்கே வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து துணி துவைச்சு கொண்டுட்டு இருந்தாராங்க. உடனே துணி துவைச்சிட்டு இருந்ததை பார்த்த உடனே அவர் வந்து இவர் பாட்டுக்கு அமைதியாக அந்த வேஷத்தை கலைக்க செல்கிறாரு. ஆனால் அந்த பெண்மணி அந்த சனீஸ்வர பகவான் வேஷம் இருக்க சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களை பார்த்த உடனே அந்த பயத்தில் மயங்கி விழுந்து அங்கேயே அந்த பெண்மணி இறந்து விடுகிறாருங்க. இதனால் வந்து அவருடைய மனசு அதெல்லாம் ரொம்ப வந்து இப்படி நாம் நாடகத்தில் நாம் பல மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிறோம் ஆனால் நிறைய மகிழ்ச்சியை உருவாக்குறோம் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சேன்னு சொல்லிட்டு இனி மேற்கொண்டு நான் நாடகத்தில் வந்து எழுதி இயக்குவேன் ஆனால் நடிக்க மாட்டேன் என்று சொல்லி நிறுத்தி கொண்டார் என்பது தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சோக சம்பவம் அதிர்வலைகளை வந்து அனைவரிடமும் ஏற்படுத்தியதுங்க. ஆனால் அதன் பிறகும் வந்து நிறைய நாடகங்கள் வள்ளி திருமணம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், மதுரை வீரன், நலதமயந்தி, ராவணன் கதாபாத்திரத்துக்கான நாடகம் என்ற பல கட்ட நாடகங்களை வந்து அவர் நடத்தியிருக்கிறாருங்க. அதில் வந்து ஒரு டிபி ராஜலட்சுமி அவர்கள் தான் இவருடைய சங்கதாஸ் சுவாமிகள் அவர்களுடைய நாடகத்தை நடித்து தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகையாக வலம் வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. இப்படி சிறப்பு வாய்ந்த நாடக உலகினுடைய இமயமலையாக இருந்தவர் தான் நம்முடைய சங்கதாஸ் சுவாமிகள் அவர்கள். அவருடைய நினைவு தினம் இந்த நவம்பர் 13 நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடு மீண்டும் சந்திப்போம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல்மாலி டீம்.